இவ்வுலகில் 57 வருடங்களே வாழ்ந்த பீட்டர் ஜூலியன் 1811 ஆண்டு பிரான்சில் பிறந்தார். தான் முதல் முறை திருவிருந்து உட்கொண்ட போது தான் ஒரு குருவாவேன் என்று உறுதி எடுத்தார். ஆனால் அவர் தந்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய 11வது வயதில் தனியாக பாத யாத்திரையாக 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்னை மரியாளின் திருத்தலத்திற்கு சென்றார். தன் தாயின் இறப்பின் பொழுது அன்னை மரியாளை தன் தாயாக வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொண்டார். அமலோற்பவ சபை குருவின் தியானத்தில் பங்கேற்று அவருடன் பேசியதின் பலனாக தன் மகன் பீட்டர் ஜூலியனை இறை அழைத்தலுக்கு அனுப்ப சம்மதித்தார். தந்தையை இழந்து தவித்த பீட்டர் ஜூலியன் உடல் நோயின் காரணமாக அவருடைய முதல் இறை அழைத்தல் ஏமாற்றத்தில் முடிந்தது. 20 வயதில் 1831 ஆண்டு கிரினோபல் கிறித்துவ கல்லூரியில் சேர்ந்து படித்து அந்த மறை மாவட்டத்தில் குருவானார். 5 வருட பலன் நிறைந்த பங்கு பணிக்கு பின் மரியன்னையின் மீது இருந்த அளவு கடந்த அன்பினால் 1839 ஆண்டு மரியன்னையின் சபையில் சேர்ந்தார். நற்கருணையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் நற்கருணையை மையமாக கொண்டு வாழ நற்கருணை சபையை 1856 உருவாக்கினார். பாதை மாறிப்போன சாலையோர சிறார்களுக்கு முதல் திருவிருந்துக்கு ஈடுபடுத்தியது அவரது நற்கருணை பணியின் சிறப்பாகும். தன்னுடைய கனவான எருசலேமில் உள்ள இயேசுவின் இறுதி இரா உணவு அறையை சபைக்கு சொந்தமாக்க அவர் எடுத்த முழு முயற்சி தோல்வியடைந்த போதிலும் தியானத்தின் இறுதியில் அதை தன்னுடைய உள்ளத்தின் இதயத்தில் கண்டுகொண்டார்.